வணக்கம், இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். மழையை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்தடுத்த மாநிலத்தில் வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போல தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு கோயம்புத்தூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு மாவட்டம் 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.